வணக்கம். என் பேர் சமீர். உங்கள் பேர்? என் பேர் தினேஷ். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இங்கே வந்து தொழிலாளிகளை வந்து கவர்மெண்ட் எப்படி வந்து நடத்துன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு எல்லாமே சமமாக தான் நடத்துது. சின்னவங்க பெரியவங்க அப்படின்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. 100% ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு அது நடந்து போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டுறவங்க யாருனாலும் 100% ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. 100% ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா நமக்கு எந்த இதுவும் இல்லை. அதையும் மீறி நம்ம வழியில் நம்ம வாட்டில் போயிருந்தாலும் நமக்கு ஏத்தாப்பில் வரவங்களும் அதே மாதிரி வரணும்ல. அவங்க சரியில்லைங்கும் போது அப்போ நமக்கும் அந்த பாதிப்பு இருக்குல்ல. அதனால தான் நீ 100% ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, அவனும் 100% ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான். ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் வலியுறுத்துது. அது வந்து ஒரு சில எல்லா இடங்கள்லையும் எல்லா மனிதர்களும் 100% ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் எந்த பாகுபாடும் பார்க்கறது இல்லை. வேலை பார்க்குறவங்களும் சரி, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே சம்மந்தான். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் சம்மந்தான். அப்போ வந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்குது. அப்போது அது வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாது. அப்போது மக்கள் சைட்லேருந்து பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் வந்து அது தினமும் பார்க்குறீங்க, தினமும் விஷயத்தில் நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. ஸோ அது உங்களை உங்ககிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். இல்லை, மக்கள் பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து நீ வந்து வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து இங்கே வேலை பார்க்குற, வந்த வேலை பார்க்குற அப்படின்னா நீ எங்களுக்கு சமமாக இருக்க அப்படிங்கிற ஒரு சின்ன இது அவங்களுக்கு இருக்கு. அந்த விஷயத்தினால தான் சில எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். இப்போ நாங்கள் வந்து ரோட்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. அப்போ நான் வந்து ஹெச்டிபி போக்கில் தான் போய் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு சத்துனா ரெஸ்ட் எடுப்போம். அப்போ வயசானவங்க வருவாங்க, எங்களை பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கப்படுவாங்க. அவங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போனாங்கன்னா ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இல்லை சும்மா போனாங்கன்னா பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஊரில் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுப்போம். வயசானவங்க, அவங்க சீனியர் சிட்டிசன். ஆனால் இதே யங்கஸ்ட் வந்தாங்கன்னா அப்படி இல்லை, அவங்க வந்து எங்களை வந்து ஒரு ரொம்ப கீழ்த்தனமாக அப்படி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போவாங்க. நம்ம அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு போவாங்க. எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர். அதை பார்க்கும்போது சார் நம்ம நாடா ஊரில் எப்படியே இருந்தோம், இப்போ இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கோம், நம்ம ஏன்டா அப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். சாம் ஊருக்கு போகணும்னா அந்த சில நேரங்களில் நினைக்கிறோம். சொன்னீங்க நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய வேலை வந்து பெரும்பாலும் வந்து வண்டி ஓட்டுறாங்க, அதுதான் நீங்கள் பெரும்பாலும் பண்ணுற வேலை. நீங்கள் நிறைய நேரம் வந்துட்டு ரோட்டில் தான் நீங்கள் ட்ராவல் ஆகும் முழுக்க முழுக்க. இப்போ அங்கேயும் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்போ அதில் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண வந்து ஒரு மோசமான பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? வண்டி ஓட்டும்போது நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா 2022 மே மாதம் ஒரு நாள் சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டிரைவர் எனக்கு வேண்டி இந்த வண்டி வந்து வேகமாக வந்துட்டாங்க. நான் வந்து முன்னாடி போய் இண்டிகேட் போடாமல் ரைட்டில் ஏறிட்டேன். அவங்க ஃபுல்லாக ஹார்ன் அடித்து அப்படியே ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க. சின்ன அப்போ நான் ஒதுங்கி வழி விட்டுட்டேன். அப்புறம் அவங்க என்னை கிராஸ் பண்ணி போகும்போது நடுவரில் காமிச்சிட்டாங்க. நடுவரில் காமிக்கிறது ஏகப்பட்ட இடங்களில் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. அது மாதிரி இவங்களும் காமிச்சாங்க. காமிச்சுனே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நான் அப்செட் ஆகிட்டு சார் போ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி நான் கையை காமிச்சதுனால அவனா சொல்லிட்டான், வண்டியை ஓரம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஓரம் நிப்பாட்ட வச்சுட்டாங்க. வண்டியை செஞ்சு நான் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கி நடந்தான் வந்தேன். வந்தோடனே அந்த வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்கி ஓடியாந்து அப்படியே ரைட் சைடு கண்ணத்தில் அடிச்சிட்டாப்போ, அடிக்கலை குத்திட்டாப்போ. குத்துனோடனே அவர் கையில் போட்டிருந்த அந்த எலும்புப்பட்டு உதறல கிழிஞ்சி ரத்தம் வந்துச்சு. இன்டர்வியூக்கு வந்து ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நன்றி இன்டர்வியூ பண்ணதுக்கு. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணனால தான் நான் என்னோடய என் மனசில் உள்ள விஷயங்களை யார்கிட்ட சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களால் தான் இந்த விஷயம் முறை வெளியில் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். நான் வந்து அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர் இஷ்யூவை பற்றி எடுத்த அந்த இன்டர்வியூ எடுத்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அதை பற்றி நான் கொஞ்ச நாளாக யோசித்து பார்த்தேன். முதல்ல வந்துட்டு இந்த இன்டர்வியூவுக்கு சம்மதித்ததுக்கு வந்து பிரதர் தினேஷுக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு நடந்ததை பற்றி யோசிக்கும் போது இங்கே ஏன் வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஏன் இவங்க அப்படி நடத்துகிறாங்க, அதுவும் பெரும்பாலும் இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்கள ஏன் இப்படி, இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி, அவங்க ஏன் இப்படி வந்து அவங்கள நடத்துகிறாங்கன்னு நினச்சும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நாளைக்கு இளைஞர்கள் தான் வந்து இந்த நாட்டை நடத்தணும். அவங்க
வந்து ஏன் மைக்ரன் ஒர்க்கர்ஸை வந்து ஏதோ வேற உலகத்துலேருந்து வந்தவங்க மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரில. அவங்களும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும், அவங்களுக்கான சேமிப்புகளையும் அப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்து உருவாக்கத்தை இங்கே வராங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ அவங்களை எவ்வளோ நம்ம கனிவோடு ட்ரீட் பண்ணணும், அவங்க இப்படி பண்ணும்போது தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்போது இவங்களுடைய இது வந்து இதை பார்த்து சில பேர் மாறினாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். இது வந்து மாறணும்னு நான் நம்புகிறேன். நன்றி.